திருச்சி லோகநாதன் ஒரு ஆள் இருந்தார், நம்ம கொஞ்சம் வேகமா வண்டி ஓட்டுவோம். திருச்சி லோகநாதன் ஒரு ஆள் இருந்தார். பாட்டு எப்படி இருந்து தெரியுமா? ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. திருச்சி லோகநாதன் மொழியே தெரியாம தமிழே தெரியாம ஒரு ஆள் இருந்தார், கண்டசாலான் பேர். தெரியுமா பாட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே சோகம் கொள்ளாதே, துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே சோகம் கொள்ளாதே. வாழும் ஆற்றில் நீ வேண்ட பின்னால் நீந்துவதால் பயனே. குரல் கனமா வந்துச்சு. இந்த குரல் எங்கிருந்து வருதுன்னு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரன் யாருன்னு சொல்லுங்க பாபா. சந்திரபாபா இல்ல, இல்லை இல்ல, டாக்டர் கலைஞருடைய சொந்த மைத்துனர் சிதம்பரம் சி எஸ் ஜெயராமன். சி எஸ் சினாலே சிதம்பரம் சி எஸ் ஜெயராமன். பாட்டு எப்படி இருக்கு தெரியுமா? பாட்டை வித்தியாசமான பாட்டை பாடினாலும் இதுவரைக்கும் யாருமே அவர் மாதிரி பாடவே முடியல. அப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரர் யாரு தெரியும்? காவியமா காவியமா நெஞ்சில் ஓவியமா நெஞ்சில் ஓவியமா அதன் ஜீவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா தெய்வீக காதல் சின்னமா காவியமா. அருமையான குரல். வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் அருகில் வந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் அருகில் வந்தாள், கண்ணசையில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், கண்ணசையில் கோடி கோடி வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் அருகில் வந்தாள். சிதம்பர ஜெயராமனுடைய குரல் அப்படி இருந்துச்சு. எல்லாரும் வாயில பாடும் போது ஒரு ஆள் மூக்குல பாடினான். மூக்குல பாடினதை சொன்னீங்கன்னா 100 ரூபா தருவோம், உடனே 100 ரூபா. இந்த முன்னாள் ஆளுநர் இருக்கார், 100 ரூபா தருவீங்களேனே தருவார். அவர் இருக்கார், கொடுத்து எல்லாரும் கொடுத்துருவாங்க. சொல்லுங்க பாப்போம், 100 ரூபா கிடைக்கும். அது இந்த மேடையில வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். சரியா சொன்னீங்கன்னா 100 ரூபா நாங்க கொடுப்போம், தப்பா சொன்னீங்கன்னா நீங்க 100 ரூபா எனக்கு தாங்க இல்லையா? எஸ் சி கிருஷ்ணன் பேர். அது என்னையா வாயில பாட மூக்கலையா பாட முடியும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். மூக்கலதான் பாடினா ரசிச்சோம், இன்னைக்கு ரசிக்கலாம், நாளைக்கு போய் ரசிச்சு பாருங்களேன். இது வரைக்கும் கேட்காம விட்டு இருந்தா நாளைக்கு போய் ரசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் தெரியுமா? மன்ன நம்பி மரம் இருக்கு கண்ணே சங்கமா, ஒன்ன நம்பி நான் இருக்கேன் சோக்கா கொஞ்சமா, உலக இந்த வெள்ளத்திலே ஒன்னா நீந்தலாம். ஆகோ 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 மூக்கிலே பாடுற ரசம் இல்லையா? சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னாளா, அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னாளா. முத்தாத அரும்பெடுத்து உளநீல சரந்தொடுத்து வித்தார கள்ளிகளுக்கு முத்தாரம் போட்டானாம், முத்தாத அரும்பெடுத்து உளநீல சரந்தொடுத்து வித்தார கள்ளிகளுக்கு முத்தாரம் போட்டானாம். எத்தாக பேசி இளமனசே தொட்டானா, எத்தாக பேசி இளமனசே தொட்டானா. மூக்கிலே பண்ண ரசிச்சமா இல்லையா? ரசிச்சோம். இன்னொரு ஆள் மதுரை மாவட்டம் சோழ வந்தார்ல பிறந்தவர் யாருன்னு சொல்லுவான்? டி ஆர் மாயாவியா. நல்ல
டி ஆர் மகாலிங் அவர்லாம் வேலன் வேடன் விருத்தன் அப்படி போட்டு ஸ்ரீவள்ளி நாடகத்தில் அடிச்சா விடிய 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 மக்கள் அப்படியே உட்கார்ந்து விடிய விடிய ரசிச்சான். ஒரு காலத்துல குரல் எப்படி இருந்து தெரியுமா, இது வரைக்கும் பாடுற இன்னைக்கு என்னால பாட முடியல, அந்த பாட்டை பாடுவனான்றது சந்தேகம், இருந்தால் அற்புதமாக பாடக்கூடியவர் டி ஆர் மகாலிங். பாட்டு எப்படி இருக்கு தெரியுமா, அதை மட்டும் சொல்லிட்டு பட்டிமன்றம் என்ன அருமையா பாடுவார். சில்லென்று பூத்த சிறு நெறிஞ்சி காட்டினே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே, நின்றது போல் நின்றாள் நெடும் தூரம் பரல் நிலைக்குமோ நெஞ்சோ மனம் பெறுமோ வாழ்வே, செந்தமிழ் தேன் மொழியாள் இளாவென சிரிக்கும் மலன்மொழியாள் இளாவென சிரிக்கும் வெங்கல மணி அடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி குரலுக்கு சொந்தக்கார சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டை பாட வேணாம், அப்புறம் பின்னாடி வச்சுக்கோம். அப்படியே எம்ஜிஆருக்கு பாடினாலும் சிவாஜிக்கு பாடினாலும் நாகேசுக்கு பாடினாலும் யாருக்கு பாடினாலும் அதே மாதிரி மாற்றி பாடக்கூடிய ஒரே ஒரு பாடகர் தமிழ்நாட்டில் மதுரையில் பிறந்தவர் யார், அவர் டிஎம்எஸ். அவருடைய எல்லாம் அப்படி அற்புதமான நிகழ்ச்சி, அவருக்கெல்லாம் மணி விழாவில் நாங்கள் தான் பட்டிமன்றம் நடத்தணும், அருமையா இருக்கும். அவங்கெல்லாம் டிஎம் சவுந்தரராஜன். அதுக்கடுத்து இன்னொரு ஆள் நகைச்சுவை நடிகர், ஆனா பாட்டு பூரா தத்துவமா இருக்கும்.